பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து பேட்டரியில் வரக்கூடிய கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஹை கைஸ், வெல்கம் டு ஐஐடி ப்ராஜெக்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஐஐடி ப்ராஜெக்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டார் வந்துட்டு சிம்பிளாக ஒரு டூ இட் யுவர் செல்ஃபில் ஒரு சிம்பிள் மோட்டார் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மோட்டார் வந்துட்டு எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கான ப்ராஜெக்ட். ஸோ காம்பனன்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோட்டரை வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டாகவே பார்க்க போகிறோம். சிம்பிளாக மினி ப்ராஜெக்ட், யார் வேணாலும் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ மோட்டர் பண்ணுறதுக்கு தேவையான காம்போனன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர். ஸோ இது மெலிசான காப்பர் ஒயராக எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப்பர் ஒயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட் நமக்கு தேவை. மேக்னெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பீக்கர்லேருந்து கலட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மேக்னெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது நமக்கு தேவையான காம்போனன்ட் பேட்டரி. ஒரு 12 வோல்ட் பேட்டரி இல்லை உங்ககிட்ட 9 வோல்ட் பேட்டரி இருந்ததுனாலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ நான் 12 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூரோசெல்லில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கடுத்தது உங்களுக்கு அலிகேட்டர் பின் வந்துட்டு தேவை. ஸோ அலிகேட்டர் பின் எதுக்கு அப்படின்னா நம்ம பேட்டரியிலேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அலிகேட்டர் ஒயர்ஸ். ஸோ அலிகேட்டர் ஒயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது நமக்கு தேவையான காம்போனன்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பின்ஸ். சேஃப்டி பின்ஸ் கொஞ்சம் பெரிய பின்ஸாகவே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெரிய பின்ஸ் எதுக்கு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம மோட்டரை சுத்த போகிறோம். ஸோ அதுக்கடுத்தது நமக்கு மல்ட்டு போகிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான காம்போனன்ட். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரே ஒரு காம்போனன்ட் தேவை, அதுதான் நமக்கு இந்த சிலிகான் கார்பைடு பேப்பர். ஸோ அதாவது உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிலிகான் கார்பைடு பேப்பர் தேவை. அப்புறம் சுத்துறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக ஒரு மூடி. ஸோ இந்த மூடியை வச்சு தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்பர் ஒயரில் வைண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வைண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், மோட்டர் ரெடி பண்ணலாம். இந்த மூடி எடுத்துக்கிட்டு இந்த காப்பர் ஒயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுத்த போகிறோம். ஸோ காப்பர் ஒயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் ஒரு 3 to 4 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு ஒரு 5 வைண்டிங், 1, 2, 3, 4, 5வது வைண்டிங் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் எங்கே முடிச்சிங்களோ அங்கே வந்து முடிங்க. நீங்கள் பாருங்க, இப்போ நான் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைண்டிங், ஏன்னா சென்டர் இந்த மூடிக்கு சென்டராக இருக்கும் இல்லைங்களா. ஸோ சென்டராக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முடிகிற மாதிரி நான் கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு நான் கேப் விட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுறதுக்கு ஒயர் கட்டர் எடுத்து கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நமக்கு வைண்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்திங்கன்னா வைண்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வைண்டிங் எடுத்து கரெக்டாக சென்டர் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுத்த போகிறேன். ஸோ ஒரு 3 knot உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ஒரு 3 knot போட்டு இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் விட போகிறேன். அதே மாதிரி சேம் இதில் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 knot. நாட் மீன்ஸ் ஜஸ்ட் நம்ம வைண்ட் மட்டும்தான் பண்ண போகிறோம். இப்படி இந்த இடத்துல நம்ம வைண்ட் பண்ணி ரெண்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக இருக்கா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோம். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வைண்ட் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்க, ரெண்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வர மாதிரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஓரளவுக்கு சர்க்கிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இருக்குது இந்த பக்கமும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எமர்ஷியல் ஷீட் எடுத்துக்கணும். ஸோ எமர்ஷியல் ஷீட் எடுத்து ஸோ இந்த எமர்ஷியல் ஷீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக அதாவது உப்பு காகிதம் வாங்க, உப்பு காகிதத்தை கொஞ்சமாக எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சைடு பாதி மட்டும்தான் நான் சுரண்ட போகிறேன். அதாவது இந்த டாப் லேயரில் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் இன்சுலேட்டட் கோட்டிங் இருக்கும். ஸோ இந்த இன்சுலேட்டட் கோட்டிங்கில் ஒரு சைடு மட்டும் டாப்பில் மட்டும் நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுரண்ட போகிறேன். ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனாமல் கோட்டிங் மேலே இருக்கிறது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். எதுக்காகனா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் இருக்கணும். ஸோ கரண்ட் கண்டக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஒரு சைடு மட்டும் நான் சுரண்டி விட்டுருக்கேன். ரைட், பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நான் சுரண்டி இருக்கேன் நல்லாவே.
அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுரண்டலை. ஓகே, ஸோ இது ஒரு சைடு, ஒரு சைடு நல்லா இப்படி சுரண்டிடும். ஸோ சுரண்டிட்டு இப்போ நான் அடுத்த சைடு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நான் சுரண்ட போகிறேன். இந்த பக்கமும் எடுக்க போகிறேன், ஆப்போசிட் சைடும் எடுக்க போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே இந்த பக்கம் நான் சுரண்ட போகிறேன். இப்போ இந்த பக்கமும் சுரண்டிட்டேன், டாப் லேயரும் சுரண்டறேன், சைட்லயும் சைட்லயும் சுரண்டறேன். உங்களால எவ்வளவு ரப் பண்ண முடியுதோ அவ்வளவு ரப் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் கண்டக்ஷனே இருக்கும். கரண்ட் கண்டக்ஷன் இருந்தாதான் அந்த ஒயர் வந்து பாத்தீங்கன்னா வைண்டிங்ல மோட்டார் நல்லா சுத்தும். அதனால ஃபுல்லாவே ஒரு வாட்டி ரப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுரண்டாம இருந்தது அப்படின்னாலும் ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேய்ச்சி விட்டுருங்க. ஃபுல்லா இப்ப நம்ம தேய்ச்சிடுறோம். தேய்ச்சிட்டு அவ்வளவுதான். இப்ப இந்த சைடு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் நல்லா தேய்ச்சிட்டேன். கொஞ்சம் கூட வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்றது மேல இருக்கக்கூடிய அந்த இன்சுலேட்டட் கோட்டிங் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பாருங்க, நான் சுத்தி சுத்தி காமிக்கிறேன். உங்ககிட்ட இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த எமர்சல் கோட்டிங் இல்லை, தட் மீன்ஸ் இந்த சிலிகான் கார்பனேட் பேப்பர் உப்பு காயுதன்ற இந்த பேப்பர் இல்லை அப்படின்னா கூட நீங்க நைஃப் வச்சு கூட நல்லா சுரண்டிக்கலாம். ஸோ ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா சுரண்டி எடுத்துருங்க. சுரண்டதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு தான் சுரண்டி இருக்கணும், அடுத்த பக்கம் நீங்க சுரண்டக்கூடாது. ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. சுரண்டிட்டு இப்ப நம்மளோட ரவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி செக் அலைன் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மறுபடியும் வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு இப்போ நம்மளோட இது ரெடி. ரைட், இப்போ இந்த மேக்னெட் எடுத்து நம்ம இந்த வைண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த காப்பர் ஒயரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ண போறோம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு மோட்டர் வைண்டிங் எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது சேஃப்டி பின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு சேஃப்டி பின் தேவை. ஸோ ரெண்டு சேஃப்டி பின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேஃப்டி பின், அதுக்கு அடுத்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேஃப்டி பின் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டாவது சேஃப்டி பின் ரெடி. ஸோ ரெண்டு சேஃப்டி பின் எடுத்தாச்சு. இந்த ரெண்டு சேஃப்டி பின்னையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு சேஃப்டி பின்னை வைண்ட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு சேஃப்டி பின்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கும். ஸோ இதை நீங்கள் புதுசாக எதுவுமே பண்ணதாகல, ஜஸ்ட் அட்டாச் மட்டும்தான் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேட்டரி எடுத்துக்கிறோம். பேட்டரி எடுத்துட்டு அலிகேட்டர் பின்ஸில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டை ரெட்டுக்கும் பிளாக்கை பிளாக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெட் சைடு ரெட்டையும் பிளாக் சைடு பிளாக்கையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டையும் பிளாக்கையும் ஸோ எங்கிட்ட வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெட்டை இந்த பக்கமும் பிளாக்கை இந்த பக்கமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போது நம்ம சேஃப்டி பின்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கீழே விழுகாத மாதிரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஹைட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் நான் ஒரு சைடு ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன், ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி மட்டும் தேய்ச்சிருக்கேன், இந்த பக்கம் நான் தேய்க்கல.
ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்ச்ச சைடை எப்பயுமே ரெட் பக்கம் விட்டுருங்க. ஃபுல்லாக தேய்ச்ச சைடை ரெட் பக்கமும் அண்ட் தென் ஹாஃபாக தேய்ச்ச சைடு எந்த பக்கம் வேணாலும் விட்டுருங்க. தட் மீன்ஸ் பிளாக் சைடு வச்சிடும், எந்த பக்கம் வேணாலும் மீன்ஸ் பிளாக் சைடு. ஸோ வச்சுட்டு தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி ஏறின மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் தூக்கி விட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேராகிடும். ஸோ நேராகிடுச்சு அப்படின்னா இப்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் தேவை இல்லையா. ஸோ வச்சோடனே சுத்தமான வச்சோடனே வந்துட்டு சிலது சுத்தும், சிலது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு புல் தேவை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறோம். பார்த்தீங்க அப்படின்னா சுத்தலை, ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம வச்சதுக்கப்புறம் சுற்றி விட்டுறோம், அவ்வளோதான். சுத்தலை இந்த பக்கம் நம்ம சுற்றி பார்க்குறோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்குங்க, நான் மாற்றி வைக்கிறேன். மாற்றி மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதி தேய்ச்சிருப்பீங்க இல்லையா, பாதி தேய்ச்சதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சைட்லேயும் ஃபுல்லாக தேய்ச்சதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் சைட்லேயும் வீங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக சுற்றும். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு அரேஞ்ச்மெண்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுத்த ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, கல் விழுந்துருச்சா ஒன்றும் இல்லை. கரெக்டாக இந்த அலைன்மெண்ட் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க, பார்த்துக்கிட்டு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு. கரெக்டாக வச்சுருங்க. ஆ பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, அதுவே சுற்றுது. பொறுமையாக சுற்றுது இல்லைங்களா, ஸ்டார்ட் அப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் ஆகி உங்களுக்கு வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பாருங்க, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனைனா உங்களுக்கு இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லை, அவ்வளோதான். ஸோ இதை ஜஸ்ட் நம்ம அலைன்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி விட்டோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அது வாட்டுக்கு சுற்ற ஆரம்பிச்சிடும். விட்டுட்டோம்னாலே போதும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை, நான் எதுவுமே சுற்றியும் விடலை உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து பேட்டரியில் வரக்கூடிய கனெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். பாருங்க, நான் எதுவுமே கையில் கொண்டு போகல. ஸோ அது கண்டக்ஷன் வர வரச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே கிடக்குது. ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஒர்க் ஆகும். ஸோ மோட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்துட்டு கீழே மேக்னெட் இருக்கிறது இந்த இண்டக்ஷன் காயில். நான் இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய பேட்டரியில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டர் சுற்றுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நின்றும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, மோட்டரில் பேட்டரி கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா. ஸோ கட் பண்ண அடுத்த செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சிடும்.